ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போவது, உங்களது வாழ்க்கையை சாபமாக நினைக்கிறீர்கள் என்றால் வரமாக மாற்றும் குலதெய்வ மந்திரம் பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாழும் வாழ்க்கையை சாபமாக நினைத்து வாழ்பவர்களும் இந்த பூமியில் தான் இருக்கின்றார்கள். அதே வாழ்க்கையை வரமாக நினைத்து வாழ்பவர்களும் இந்த பூமியில் தான் இருக்கின்றார்கள். இவர்கள் இருவருக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இரு தரப்பட்டவரும் வசிப்பது இந்த பூமியில்தான். அவரவரின் விதி தலையெழுத்து என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய சக்தி என்பது மனிதர்களது கையில் இல்லை. ஆனால் நாம் வழிபடும் வழிபாட்டின் மூலம் ஒருவரின் வாழ்க்கையை வரமாக நம்மால் நிச்சயம் மாற்ற முடியும். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அதற்கான தீர்வினை இறைவன் நமக்காக தந்தியிருப்பார். அதை நாம் சரியான வழியில் முயற்சி செய்து தேடி கண்டுபிடிப்பதில்தான் நம் வாழ்க்கை அமைந்துள்ளது என்பதை நாம் எல்லோரும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பணக்கஷ்டம், எவ்வளவு பெரிய மனக்கஷ்டம் இருந்தாலும் அதை சரி செய்ய தினந்தோறும் குலதெய்வ மந்திரத்தை சொல்லி குலதெய்வ வழிபாட்டினை மனதார செய்தாலே பிரச்சனையில் ஒரு பகுதியினை நம்மால் சரி செய்துவிட முடியும் என்று கூறுகிறது சாஸ்திரம். முதலில் குலதெய்வம் என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். அதாவது 64 தலைமுறைக்கு முன்னதாக நம் பரம்பரையில் இருந்தவர்கள்தான் குலதெய்வ ரூபத்தில் இருந்து நம் குலத்தை காப்பதாக சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. இப்படி நம் முன்னோர்களின் ஆத்மாக்கள் அனைத்தும் சேர்ந்துதான் நம் குலதெய்வம். இப்படிப்பட்ட குலதெய்வம்தான் நம் குலத்தை காத்து வருகிறது. நம்முடைய அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி என்று சொன்னாலே அவர்கள் குடும்பத்தின் மீது அவரவர் எவ்வளவு பாசமும் பற்றும் வைத்திருப்பார்கள். இப்படி இருக்க நம் முன்னோர்கள் அனைவரும் சேர்ந்து நம் குடும்பத்தை பாதுகாத்தால் நமக்கு எப்படி கஷ்டம் ஏற்படும்? இதனால்தான் குலதெய்வ வழிபாட்டை மறக்காதீர்கள் என்று வழி வழியாக காலம் காலமாக கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். இவ்வளவு பெருமைகளை கொண்ட நம் வீட்டு குல தெய்வத்திற்கு என்று ஒரு பெயர் இருக்கும். உங்களது குலதெய்வம் முருகனாக இருந்தால் ஓம் முருகப்பெருமானே நம என்ற மந்திரத்தை தினந்தோறும் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து முகம் கை கால்களை கழுவி பூஜை அறையில் அமர்ந்து இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து நாம் எந்த ஒரு செயலை தொடர்ந்து செய்து வந்தாலும் அதற்கான வெற்றி நிச்சயம் உண்டு. 108 முறை உங்களது குலதெய்வ மந்திரத்தை உச்சரித்து விட்டு அதன் பின்பு குலதெய்வத்தின் அருளை பெற இந்த மந்திரத்தை 3 முறை உச்சரிக்க வேண்டும். ரோஹாச் சோஹாச் ச தாரித்ரியம் தௌர்பல்யம் சித்த விக்ரியா நத்தியந்து குலதேவசிய சக்தி மந்திரேன தாடிதா. பிணி, துக்கம், வறுமை, பலவீனம், மனநோய் இவையெல்லாம் என்னை அண்டாமல் பாதுகாக்கும் சக்தி வாய்ந்த மந்திரக்கட்டாக இருக்கும் குல தெய்வமாகிய உன்னை வணங்குகிறேன் என்பது இதன் பொருள். இப்படி மனமுருகி எவர் ஒருவர் குலதெய்வத்தை தினந்தோறும் வழிபடுகிறாரோ அவரது வாழ்க்கை நிச்சயம் வரமாகத்தான் இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதுவரை குலதெய்வத்தை வணங்கக்கூடிய மந்திர முறை பற்றி பார்த்தோம். இனி குலதெய்வத்தை வீட்டில் வாசம் செய்ய வைப்பது எப்படி என்று பார்ப்போம். குலதெய்வங்கள் எங்கோ ஒரு கிராம கோவிலில் மட்டுமே இருக்க வேண்டும் என்பது இல்லை. நமது வீட்டிலும் குலதெய்வத்தை குடிகொள்ள செய்ய முடியும். அதற்கு நம் முன்னோர்கள் சில வழிமுறைகளை வகுத்துள்ளனர். அவற்றை பின்பற்றுவதால் நமது வீட்டில் நம்முடைய குலதெய்வம் வாசம் செய்ய தொடங்கி நமக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தும். குலதெய்வம் வீட்டில் தங்க வழிமுறை. ஒரு கலச சொம்பு பாத்திரத்தில் வெட்டிவேர், பச்சை கற்பூரம், ஏலக்காய் போன்றவற்றில் சிறிதளவு சேர்த்து அதில் கொஞ்சம் பன்னீர் ஊற்ற வேண்டும். பன்னீர் எந்த அளவிற்கு ஊற்றுகிறோமோ அதே அளவிற்கு சுத்தமான நீரை ஊற்றி வைக்க வேண்டும். பின்பு அந்த சொம்பு பாத்திரத்தை நூல் கொண்டு சுற்ற வேண்டும். நூல் சுற்ற தெரியாதவர்கள் கடைகளில் கலச சொம்பிற்கு கட்டும் சிறிய அளவு பட்டு துணியை வாங்கி அத்துணியை சொம்பின் மீது சுற்றிவிடவும். பின்பு உங்கள் பூஜை அறையில் ஒரு மரப்பலகை அல்லது பீடத்தை வைத்து அதில் தலைவாழை இலையை போட்டு அதில் பச்சரிசி ஒரு ஆளாக்கு அளவு பரப்பி அதில் இந்த கலச சொம்பை வைக்க வேண்டும். இந்த சொம்பிற்குள் வெற்றிலைகள் அல்லது
மாவிலைகளை செங்குத்தாக வைத்து அதற்கு நடுவில் ஒரு வாழைப்பூவை நுனி பகுதி மேல் நோக்கி இருக்குமாறு வைக்க வேண்டும். அடுத்ததாக குல தெய்வத்திற்குரிய காயத்ரி மந்திரமான ஓம் பவாய நம, ஓம் சர்வாய நம, ஓம் ருத்ராய நம, ஓம் பசுவதே நம, ஓம் உக்ராய நம, ஓம் மகாதேவாய நம, ஓம் பீமாய நம, ஓம் ஈஷாய நம என்கிற மந்திரத்தை 108 முறை துதித்தவாறு வில்வ இலைகள் ஊமத்தம் பூக்கள் கொண்டு கலசத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். இப்பூஜையை 3 நாட்களுக்கு மட்டும் செய்தால் போதும். பூஜை முடிந்த பிறகு கலசம் வைக்கப்பட்ட பச்சரிசியை சமைத்து சாப்பிடலாம். பூஜைக்கு வைக்கப்பட்ட வாழைப்பூவையும் பக்குவம் செய்து சாப்பிடுவது நல்லது. கலசத்தில் உள்ள நீரை நமது வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும். அந்நீர் மீதம் இருந்தால் நாம் குளிக்கும் தண்ணீரில் கலந்து குளிக்கலாம். இந்த முறையில் பூஜை செய்பவர்களின் இல்லத்தில் அவர்களின் குல தெய்வம் நிரந்தரமாக வாசம் செய்து நமக்கு நல்லருள் புரியும். அடுத்து நல்ல ஒரு ஆன்மீக தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் ஆர் கிரியேஷன்ஸ். நன்றி, வணக்கம்.